வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள்ஒதுக்கீடு வழங்கி கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக அரசு சட்டம் இயற்றியது இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் அபிஷ்குமார் என்பவர் உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபொழுது பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டால் எந்த பாதிப்பும் இல்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இந்த சட்டம் தொடர்பாக விரிவான பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளது அதில் பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது பத்து புள்ளி ஐந்து சதவிகித ஒதுக்கீடு சட்டத்தினால் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு முறையை பாதிக்கவில்லை எனவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தரவுகளைக் கொண்டு அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படியே பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீட்டான சட்டத்தினால் பிற இடஒதுக்கீடு பிரிவு வகுப்பினருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ஒதுக்கீடு சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் ரத்து செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது